எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட டைரக்டர் பேர் நித்திலன் சாமிநாதன். பொதுவாகவே கேரளா படங்கள் மேலே ரொம்ப ஆர்வம், அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும். எப்படி தெலுங்குல ஒரு கிளாசிக் மூவி வந்தா, கன்னடத்தில் ஒரு கிளாசிக் திதி மாதிரி வந்தா, நான் அந்த மாதிரி மலையாளத்தில் டூ மச் ஆஃப் கிளாசிக் மூவிஸ், அது ரொம்ப நான் சால்ட் அண்ட் பெப்பர் தட்டத்தின் மறையத்துல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இஸ்லாம் படிக்கும்போது ஜான் ஆப்ரஹாமோட அக்ரஹாரத்தில் கழுது, அருண் கோபாலகிருஷ்ணோட மதுரைகள், அவங்க இந்த படம் போட்டு போட்டு கட்டிகிட்டே வருவாங்க. ஸோ ஒரு ஒரு இஸ்லாமில் எனக்கு அவ்வளோ படங்கள் வந்து ஞாபகம் இருக்கு. நான் பர்சனலாக இந்த சால்ட் அண்ட் பெப்பர் தட்டத்தின் மறையத்து அப்படி வந்து தொடர்ந்து படங்கள், கமெடி படம் தொடர்ந்து எல்லா நல்ல படமும் பார்த்து வந்துட்டுருக்கேன். அண்ட் மை ஆல் டைம் ஃபேவரேட் இஸ் கும்பலாங்க நைட்ஸ். அந்த படம் மாதிரி ஒரு படம் வருமானு தெரியல. அந்த வருஷம் ஆஸ்கார் நாமினேட் பண்ணும்போது இந்த படத்தை ஏன் அனுப்பலை அப்படின்னு பயங்கரமாக வருத்தப்பட்டிருக்கேன் நான். லவ் யூ ஆல், உங்களை எல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ. கேரளத்தில் எல்லாருக்கும் பிரியப்பட்டவனாய ஒப்பம் நம்மளுக்கு அங்கோட்டும் இங்கோட்டும் பிரியப்பட்டவனாய நம்முடைய சொந்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார். முதல்ல வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு முறை இங்க வரும்போது வந்து உங்களோட பேரன்று நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ஒரு ஒரு முறையும் பார்க்கும்போது இந்த முறை மகாராஜா படத்துக்காக வந்து பார்க்கும்போது போல அது ரொம்ப நன்றி. இந்த வாரத்தில் நீங்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்ப நன்றி. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். ഒരുപാട് സ്നേഹത്തോടെയാണ് നിങ്ങൾ എല്ലാവരും ഈ പടത്തെ, ഈ തമിഴ് സിനിമ മഹാരാജയെ നിങ്ങൾ ഹൃദയത്തിലേക്ക് കയറ്റിയിരിക്കുന്നത്. പതിവ് പോലെ മലയാളം ഓഡിയൻസിന് ഭയങ്കര ഇഷ്ടമാണ് തമിഴ് സിനിമകൾ വെൽക്കം ചെയ്യാനും നല്ല പടങ്ങൾ ആസ്വദിക്കാനും. നല്ല സബ്ജക്റ്റ് ഒന്നുമില്ല, അതിന് പുറമെ കമേഴ്ഷ്യൽ വളരെ മാസ് മസാലയുള്ള പടങ്ങൾ വരെയുള്ള വളരെ നന്നായിട്ട് ഓടിയ ചരിത്രമുണ്ട്. പക്ഷെ ഇതെല്ലാം കൂടെ ഒന്നിച്ച് കലർന്ന ഒരു പടമാണ് മഹാരാജ. ആൻഡ് മോർ ദാൻ എനിത്തിങ്, ഞാനൊരു മലയാളിയാണ്, എനിക്കറിയാം എത്ര ഇഷ്ടമുള്ള ഒരു നടനാണ്, ഒരു ആർട്ടിസ്റ്റാണ് വിജയ് സേതുപതി എന്നുള്ളത്. ആൻഡ് വി ഓൾ ലവ് ഹിം, ഐ ലവ് ഹിം, ആൻഡ് ഐ എം സോ ഹാപ്പി ദറ്റ് ദിസ് ഫിലിം ഇസ് റിയലി ബീങ് വെൽക്കംഡ്. ഇറ്റ് ഓൾസോ ബീങ് സ്പെഷ്യൽ ദറ്റ് ഇറ്റ് ഇസ് ഹിസ് 50th ഫിലിം. ഒരു മലയാളിയായിട്ട് ഇതിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ കഴിഞ്ഞതിൽ എനിക്ക് ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. ഒരുപാട് കാലത്തിന് ശേഷമാണ് ഒരു നല്ല സിനിമ എനിക്ക് തമിഴിൽ ചെയ്യാൻ പറ്റിയത്, അതിൻ്റെ ഒരു ഭാഗമാവാൻ പറ്റിയത്. തമിഴിൽ ഒരു പക്ഷേ ആദ്യമായിട്ടായിരിക്കും ഒരു ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് ഫിലിമിൻ്റെ ഒരു ഭാഗം എനിക്കാകാൻ കഴിഞ്ഞത്. സോ എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം ദിസ് ഇസ് എ വെരി വെരി ബിഗ് ഓപ്പണിംഗ് ഫോർ മീ. ഐ താങ്ക് ദി എൻറ്റയർ ടീം ഫോർ ദിസ് ഓപ്പർച്യൂണിറ്റി. നിതിലൻ ഇസ് എ ഫിനോമിനൽ ഫിലിം മേക്കർ. അദ്ദേഹത്തിൻ്റെ കഥ പറയുന്ന രീതി, സ്ക്രീൻ പ്ലേ ഒരു രീതി, ആൻഡ് ഫിലോമിൻ ഓഫ് കോഴ്സ് ദി എഡിറ്റർ, യു ആൾ നോ, ആൻഡ് നിങ്ങളെല്ലാവരും മനസ്സിൽ കേട്ടിരിക്കുന്ന ഒരു ഒരു പേരാണ് ഫിലോമിൻ. And he's, you know, he's the editor of the film. I really wish he was here to say hi to all of you. But nevertheless, I'm really happy to have done this film and to bring it here to Kerala. And I want to thank you all from the bottom of my heart for making it such a big hit and really being such a big encouragement. Enikku mathramalla, pakshe for our entire team. But thanks a lot. Ivide ee cinema vidaranam cheythe idheythrude nandi arikkunnu for everybody, press, media, for all your support and for the turnout, amazing turnout. Thanks to all of you for coming here and welcoming all of us. Thank you. விஷ்ணு
அவர் விஷ்ணுதேவ் மிஸ் லிட்டில் ராவத்தோட டேரக்டர் ஃப்ரெண்டு ரொம்ப பிடிச்சது சரி வந்திருந்தார் நான் மரியாதைக்கு மேலே உட்காந்துருக்காரு அவன் படம் பார்த்துட்டான் அவனுக்கு படம் பிடிச்சது சரி எங்களோட படம் பார்த்த ஒருத்தர் பேசினா நல்லா இருக்குங்க ஏ நீ இந்த டவுன் சொல்கிறான் He sent a big message like this, so make it sharp. எனக்கு விஷ்ணுவோட படம் ரொம்ப பிடிச்சது மிஸ் லிட்டில் ராவத்தர் நான் பார்த்து யாரும் எனக்கு ரெஃபர்லாம் பண்ணல நான் ஒன்றா ஒரு வீட்டில் பார்த்துருக்கும்போது ஒரு போஸ்ட் வந்து ஒரு ரொம்ப டால் கையும் ஷார்ட் பர்னும் கௌரியும் வந்து ஒரு போஸ்ட் இருந்தது தட் போஸ்ட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஜென்ரலாக இன்றைக்கி வந்து நமக்கு இந்த அமேசான் இல்லை ஓடிடி இங்கே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு படம் பார்க்குறதுக்கு யாராவது ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த படம் இருக்குது இந்த லாங்குவேஜில் வந்துருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு சில சமயம் ரொம்ப ரேண்டமாக சில சமயம் படம் பார்க்கலாம்னு உட்காருவேன் என்ன பிரச்சனைனா இந்த ஃப்ளைட்டில் வீட்டிலலாம் உட்காந்து சரி ஏதாவது படம் பார்க்கலாம்னு உட்காரும்போது எந்த படம் பார்க்கலாம் தேடி தேடி டயர்டாகும் அப்புறம் படமே பார்க்க மாட்டோம் ஃப்ளைட்டில் வந்து ஊர் வந்து சேர்ந்துடும் ஸோ இந்த படத்தை வந்து ஓகே நம்ம பார்த்தோன்னே இந்த படம் எதை பண்ணுறது நம்ம வில் வாட்ச் தட் ஃபில்மான்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாட்ச்டு ஆனால் ஐ டோன்ட் நோ நான் எதையுமே யோசிக்காமல் பார்த்தேன் ஐ டோன்ட் நோ த டேரக்டர் ஐ டோன்ட் நோ த ஹீரோ ஐ ஜஸ்ட் நோ தட் கௌரி ஆக்டட் இன் மை ஃபில்ம் 96 ஸோ அப்படி ஜென்ப ரேண்டமாக பார்த்த படம் தான் மிஸ் லிட்டில் ராவத்தர் ஐ ஜஸ்ட் லவ் இட் அப்புறம் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணேன் அப்புறம் அவன் கூப்பிட்டு பேசினேன் அண்ட் ஹி வாஸ் மோர் ஸ்வீட் என்னை பிடிச்சிருந்தது நான் அவன் கூப்பிட்டேன் எனக்கு ஏதாவது கதை இருந்தால் சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்தான் இங்கே வர மாதிரி ஒரு பெரிய மெசேஜ் போட்டான் ஸோ எல்லா இடத்துக்கும் போய் நாங்களே இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி ப்ரூவ் பண்ணி என்ன சொல்கிறது தெரியல ரிப்பீட்டேஷன் அப்படினாலும் எந்த ஊர் போனாலும் இவ்வளோ ஈக்குவலாக வந்து அதுக்கு படத்தை ரிசீவ் பண்ணுவாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க கொண்டாடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம் அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஓரளவு ஓடிடும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம் ஓகே அப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் நிஜமாகவே எதிர்பார்க்கல அது எல்லா இடத்துலையும் இருக்கிற மக்கள் ப்ரெஸ் மீடியா எவ்ரிபடி அவங்கதான் முக்கியமான காரணம் இனிமேலும் இந்த படத்தை பற்றி எது பேசுறதுக்கும் எங்ககிட்ட வார்த்தை இல்லை உங்கள் எல்லாரையும் வந்து ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் முடியுது அதுதான் என்கிட்ட வருவில்ல பட் நாங்கள் எல்லாருமே வழக்கமாக ஒரு படம் ஹிட் ஆகும்போது ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு மெயின் காஸ்ட்டுக்கு பண்ணவங்களுக்குலாம் ஒரு பெனிஃபிட் ஒரு அடையாளம் அதிகப்படுத்திருக்குன்னு அர்த்தம் ஒரு ஐடென்டிட்டி கூடி இருக்குன்னு அர்த்தம் இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேரையும் ஜனங்கள் கவனிச்சிருக்காங்க அத்தனை பேரும் ஜனங்களோட மனசில் இருக்காங்க அதுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் தரும் வளர நன்றி தேங்க்யூ இப்போ விஷ்ணு ரெண்டு வார்த்தை நான் உனக்கு காப்பி தேங்க்யூ என்ன சொல்லுங்க ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அபவுட் மீ கண்டிப்பா இல்ல ஞானது எக்ஸ்பெக்ட் இல்ல பெட்டன் அண்ணனை விழிச்சிட்டு இவ்வளோ கேட்டியது இட்ஸ் நாட் அபவுட் மீ இதுப்போ மகாராஜோட ப்ரொமோஷன் ஆனது ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மகாராஜா ஞான் படம் கண்டு பயங்கர ஒர்க் ஆகி ஐ மீன் அடுத்த இடத்து எனக்கு எத்தனை ஒரு ப்ராப்பர் மாஸ் அண்ட் கிளாஸ் பெர்ஃபெக்ட்லி பிளண்ட் ஏதுட்டு ஒரு படம் ஏன் கண்டில்ல டாப் ஆஃப் தட் ஆக்சுவலி കുറേ നമുക്ക് ഒരുപാട് ഇങ്ങനെ കരയെ ഒരുപാട് ചിരിക്കുക ഒരുപാട് എക്സ്പ്രസ് ചെയ്യുക വേണ്ട അത് അത്രയും ഡെപ്തിൽ ഉൾക്കൊണ്ട് ആ സ്ക്രീനിൽ കാണുമ്പോഴത്തേക്കും കുറേ അധികം അതിനകത്ത് പറയുന്നത് പോലെ തോന്നി റിയലി ലവ് ദാറ്റ് ഫിലിം ആക്ച്വലി എല്ലാവരും പടം കാണുന്നതാണ് ഇറ്റ്സ് നോട്ട് അബൌട്ട് മീ താങ്ക്സ് വിഷ്ണു താങ്ക് യു അവൻ എംബറാസ് പണ്ടാ സേതപ്പെട്ടു താങ്ക്സ് വിഷ്ണു താങ്ക് യു സോ മച്ച് താങ്ക്സ് ഫോർ യുവർ നമ്മുടെ വേദിയിൽ ഉള്ളത് നമ്മുടെ പ്രൊഡ്യൂസർ സുധൻ സാർ ഉണ്ട് ഒപ്പം നമ്മുടെ കേരള ഡിസ്ട്രിബ്യൂട്ടർ വേദിയിൽ സന്നിഹിതരായിട്ടുണ്ട് ഇനി നിങ്ങളുടെ ചോദ്യത്തിന്റെ ഊഴമാണ് നിങ്ങൾക്ക് മഹാരാജയെ കുറിച്ചുള്ള ചോദ്യം ഞാൻ നമ്മുടെ ഗസ്റ്റിനോട് ചോദിക്കാം സാർ അവർ പേര് സുധൻ പ്രൊഡ്യൂസർ ജനറലി ഹി ഡോണ്ട് ടാക്ക്
Yes, direction. Yes, only executives. Yes, sir. Congrats for 50 movie. Thank you, sir. So, where is it, sir? Huh? You are a gentleman, sir. You are a gentleman, sir. Seriously, sir. I should learn this thing from you, sir. You know, that clap, how much it made me happy. You are a true gentleman. That is from the heart. Oh, then you are a great gentleman. Yes, sir. So, இதிலும் வந்து கதை சொல்லும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக நரேட் பண்ணு சொல்லியிருந்தாங்க. எப்படி சார் அந்த மகாராஜன் மாதிரி க்யூட்டு இல்லை, நேரேஷன் வந்து ரொம்ப ஹார்டு தான், பர்சனாலிட்டி வந்து க்யூட். இவன் வந்து சொல்லும்போது சில பேர் பேசும்போது நமக்கு தெரியும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஒரு கவரப். சம்டைம் ஈவன் மீ, ஏன்னா வென் மீ எக்ஸ்பெக்ட் சம்திங், ஏதாவது ஒரு கவரப்பாக ஒன்று இருக்கும், டு ஹைட் கூவியார் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு லிட்டில் ட்ராமா இஸ் தேர். இ டோன்ட் ஹேவ் த ட்ராமா. இவன் சொல்லும்போது இவனுக்கு வாட் ஹேவ் இன் மைண்ட் மோர் தென் இம்ப்ரெஸிங் யூ, ஐ ஹவ் டு கன்வே இட் ப்ராப்பர்லி. ஏன்னா எழுதும் போது அதை யோசிச்சு எழுதுறாங்க, ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே, அப்புறம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து ரொம்ப யோசிச்சு எழுதுறாங்க. பட் அதை அப்படியே அழகாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இ ட்ரைங் மோஸ்ட் தட் பிஹேவியர் இஸ் க்யூட். தட்ஸ் வாட் ஐ சீ. ஓகே, வேற என்ன? அதானா அது கரெக்டாக சொல்லிட்டுண்ணா. தேங்க் யூ சார். இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் தான் ஹீரோல, அப்போ நானும் இருக்கேன் சார். இல்லை சார், எல்லா கதைக்குமே ஸ்கிரிப்ட் தான் சார் ஃபஸ்ட் ஹீரோயின். அது ஹீரோன்னு சொல்லணுமா இல்லை சார்? இப்போ ஒரு படத்தில் மியூசிக் நடந்தால் மியூசிக் தான் ஹீரோன்னு சொல்கிறது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை சார். அது அவங்க போர்ஷன் சார். இப்போ என்னோடய பொறுத்த வரைக்கும் சார், ஒரு படம் ஹீரோ பெரிய ஆள்னா ஹீரோவோட மட்டும் படம் ஓடும் இல்லை சார். எல்லாரும், எல்லா கேரக்டரும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எல்லா வேலையும், அதாவது இங்கே வந்து நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஸோ எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன் தான் சொல்லுவாங்க. நன்றி சொல்லணும், மகாராஜா இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மறந்துட்டு நான் வேறு எதுவும் பேசுகிறேன். நான் ஃபஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த மகாராஜா அவ்வளோ பெரிய எமிசோன ஒரு கேரளா மக்களுக்கு அனைவருக்கும் அவங்க படங்கள் இப்போ எவ்வளோ ரசிக்கணும் அதே மாதிரி அவங்களையும் ரசிக்கிறேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ வெரி மச். ஐயா, உங்களோட கொஸ்டின் தெரியா, ஒவ்வொரு வருஷம் சொல்லிகிட்டே இருக்க முடியாதுங்க. என்னென்ன நான் வேணால் இப்போது ஒரு ப்ரொமைஸ் கிரியேட் ஆகி இதை எப்படி கொடுக்கலாம், இதை எப்படி பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும்னு ஒரு, அதுக்கு எனக்கு எப்பவுமே ஒரு ப்ரொமைஸோட சப்ளாட் ஸ்டப்லாட் ரெடி பண்ணுவேன், அதை ரெண்டு மர்ச் பண்ணுவேன். ஸோ அது நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணால் கொடுத்து இன்ட்ரெஸ்டியாக கொடுக்க முடியும், நீங்கள் பொறுத்துக்க இருக்கல, ஐ மீன் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கல, மேட்ச் த ஃபாலோயிங் தமிழில் பொறுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ராங் 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 கொடுத்துட்டு ரைட் ரைட் ரைட்னு ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ், ஆடியன்ஸுக்கு ஒரு சாய்ஸ், டைரக்டர் ஒரு சாய்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பேன். அது ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 14 வருஷம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் இன்னைக்குலாம் சொல்லிட்டு இருக்கணும். ஸோ சும்மா ஒரு பேசிக் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரிலாம் பசில் எடுத்துப்பேன், இந்த பசில் இந்த கண்டென்ட்டை இது மாதிரி ப்ளே பண்ணி பார்ப்பேன். அது ரொம்ப கிரேஸியாக இருக்கும், இது இப்படியெல்லாம் ஒன்று பண்ணுவேன் நீங்கள் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொன்னேன். இதுதான் சார், இந்த படத்தில் குரங்கு பிரம்மோட ரொம்ப ரெஃபரன்சஸ் எல்லாம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய இருக்குது அந்த ஸ்டோரி பேட்டர்ன், நான் லிவிங் திங். ஆமாம், இது ஒரு பேட்டர்னாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? இது என்னோடய ஷார்ட் ரூம்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அது ஒரு பிடிச்சிருக்கு எனக்கு, அது இப்படி பண்ணால் எனக்கு அது ஒரு என்னோடய ஸ்டைலாக நான் முத்திரை கொத்த விரும்பல, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு டைம் எனக்கு ஒரு சம் தூக்கி போட்டு வேறு பண்ணேன். பட் எல்லா கதைக்கும் இந்த ஷூட் ஆகணும்னு அர்த்தம் கிடையாது. நான் பாட்டு நான் அடிக்கடி நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன்,
காதல் படத்தை மிஷ்கின் சார் டைரக்ட் பண்ண படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். யோசிச்சு பார்ப்பேன் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் காலையே வரத்து நடந்து வர்றாரு, அது கதையை காட்டுறேன், இப்படி எல்லாம் மைண்ட் யோசிச்சு பார்ப்பேன். அது மாதிரி எல்லா கதைக்கும் எல்லாரும் ஷூட் ஆகும், எல்லாத்துக்கும் நாங்களே ஷூட் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. அந்த டிமாண்ட் பண்ணால் நான் பண்ணிடுவேன். இந்த ரெண்டு படம் ஷூட் ஆச்சு, அடுத்த போது நாங்களே நினைக்கிறாரு, நீங்கள் தான் போக போகுது. ஸோ ஒவ்வொரு கதையும் டிஃபரன்ஸ். சார், இந்த படத்தில் ஒரு ஒரு நான் லிவிங் திங் மேலே உங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது இந்த படத்தில் மகாராஜாவில். நீங்கள் அதுக்கு என்ன தான் ரெஃபரன்ஸாக மைண்டில் வச்சுருங்க? இந்த காஸ்டவேல எல்லாம் அந்த போல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது மனசில் வச்சுருக்கீங்க? அப்படிலாம் ஒன்று இல்லை. ஏன் என் வாழ்க்கையில் நிறைய திங்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது சார். ஒன்று இந்த படத்தில் இருக்கிற நான் லிவிங் திங்ஸ் வந்து நிஜமாகவே அந்த வீட்டோட கடவுள் மாதிரி செஞ்ச வேலை அப்படின்னு. நான் ரொம்ப நாள் மாதிரி பண்ணையார் பர்மின்னு ஒரு படம் பண்ணேன். சரி சார். அந்த படத்தில் அந்த கார் தான் சார் ஹீரோ. ஓகே. அந்த படத்தில் நாங்கள் முடிச்சுட்டு நிறைய பேர் அந்த ஃபியர்ட் காருக்கான ரிலேஷன்ஷிப் நிறைய பேர்ட்டு கேட்டோம். அதில் ரெண்டு விஷயத்தை வந்து நான் ரொம்ப அழகாக ரெண்டு மூணு விஷயம் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது அவங்க சொன்னது. எனக்கு இப்போ நீங்கள் சொன்னோட ஞாபகத்துக்கு வந்து ஒன்று வந்து ஒரு ஒருத்தர் வந்து சின்ன வயசில் அவங்ககிட்ட ஃபியர் கார் இருந்தது, அப்புறம் அவங்க வித்துட்டாங்க. இப்போ இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டார், அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அந்த காரை வாங்கி அந்த காரில் உட்காச்சிக்கிட்டு அவங்க அப்பா கூட அவங்க போன ரவுண்டு போன அந்த தெருவுக்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மாவுக்கு டைம் ட்ராவலில் அப்படியே பின்னாடி போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கார் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டில் கல்யாணத்துக்கு கார் யூஸ் பண்ணுறதுக்காங்க அவங்க வந்து நம்புகிறாங்க அந்த காருக்கு உயிர் இருக்குது. ஏன்னா எல்லோரும் ரிலேட்டிவ்ஸும் ட்ரா பண்ணிகிட்டே நான் லாஸ்ட் ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் கேபிள் கட் ஆகிடுச்சாங்க. ஸோ அதனால் அவங்க நம்பினாங்க அதுக்கு. இன்னொரு ஒரு ஒரு மோர் தென் 60 இயர்ஸ் யங் கப்புள் ஒருத்தாங்க, அவர் சொன்னார் இந்த காரில் உட்காரும்போது எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் நடுவில் இந்த கியர் பாக்ஸுங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஸோ ஐ கேன் புட் மை ஹேண்ட் அண்ட் மை கேர்ள் அண்ட் ட்ரைவ் மை கார் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ் வந்து நம்ம இது இந்த ஆங்கிளில் சொல்லிடுறாங்க, இப்படி இப்படி பார்க்கலாம். வெதர் இட்ஸ் லிவிங் திங்ஸ் ஆர் நான் லிவிங் திங்ஸ், தென் யூ புட் ஸோ மச் ஆஃப் லவ் தட் நான் லிவிங் திங்ஸ் வில் கெட் அ லைஃப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது அது அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு இருக்கு. நான் சம்டைம்ஸ் நான் லேட் நைட் போகும்போது என் காரோட பேசுவேன் நான், எனக்கு அது பிடிக்கும். நான் சில திங்ஸ் வந்து என் டேபிளில் இருக்கும், என் ஆஃபீஸில் என் வீட்டில் தான் இருக்கும், அது ரொம்ப நாள் அங்கே இருந்திருக்கும், ஒரு ஸ்டேஜில் அது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். பட் நான் நினச்சிப்பேன் இந்த ஸ்பேஸ் எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை அந்த திங்ஸுங்க இருக்குது. அதனால் ஐ கான் சே தட் திங்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ் பிகாஸ் அது ரொம்ப நாள் அங்கேயே தான் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அங்கே வச்சுருவேன். ஸோ இது மாதிரி எனக்கு நிறைய எமோஷனல் திங்ஸ் நிறைய குட்டி குட்டி விஷயத்துக்கள் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் டூ தட். அதனால் இல்லை என் சொந்த வாழ்க்கையிலேயே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சார், நீங்கள் உங்களோட ஏர்லியர் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஒரு விஷயம் சொன்னாலும் ஓகே. உங்களோட ஏரியா இப்போ இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால அந்த குமுதத்தோட ஸ்டோரி சொல்றது, இப்போ நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காண படத்தில் வந்து பா டயலாக் சொல்றது, நீங்கள் நிறைய வாட்டி அந்த அந்த மாதிரி ஒரு நரேஷன் வித்தியஸ்தமான டைமில் வித்தியஸ்தமான ரீதியில் சொல்கிற ஒரு ஒரு பேட்டர்ன் ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ஒரு நரேஷன் நான் காரணம் இல்லை, பாக்கும் நான் காரணம் இல்லை, என்னாச்சு நான் காரணம் இல்லை, அது ஓகே பேபி நான் காரணம் இல்லை, லட்சுமி நான் காரணம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி வேறு ஹீரோக்களும் பண்ணியிருப்பாங்க, மேபி என்மேல் நான் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஏற்கனவே பண்ண மாதிரியோ இல்லை அந்த மாதிரி திரும்பி பண்ணும்போது தான் சார் ரொம்ப கஷ்டம், ஏன்னா உங்களுக்கு பழைய சாயல் இல்லாமல் இருக்கணும். பட் ஒரு ஒரு விஷயத்தையும் நான் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒருத்தருக்கு பின்னாடி வேறு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, என்னாச்சு கிரீல் ஆண்டும் போது அது எவ்ரி டைம் ஐ கோ டு தட் கிரவுண்ட் அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. குமுதா ஹாப்பி சொல்லும்போது எவ்வளோ குமுதா டல்லாக இருந்தாலும் என் இமேஜினேஷனில் குமுதா இஸ் ஆல்வேஸ் ஹாப்பி சார். நானும் பாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் எவ்வளவு என்னவாக இருந்தாலும் சரி
வெதர் மை பேபி இஸ் அரி ஓகே பேபி மட்டும்தான் அவனோட ஒரே விஷயம். ஸோ அதனால் அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் இவனுக்கு வந்து ஒரு ஒரு டீப்பான ஊன் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் மறைச்சிட்டு தான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அது குக் பண்ணுறான் ஒரு ஸ்டோரியை. ஆனால் அந்த ஸ்டோரி பின்னாடி ஒரு பெரிய எமோஷ்னல் திங்ஸ் இருக்குது, அதை அவன் கண்ட்ரோல் பண்ணணும் ஒவ்வொரு முறையும். அவன் ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும் போதும் அவன் செத்துக்கிட்டே இருக்கான். அது அவன் ஈஸி இல்லை பார்க்கறது தான். அது நீங்கள் கடைசியாக சொல்லும்போது என்னவோ அது ஒரு முறையும் அவனுக்குள்ளே இருக்குது, அது ஒவ்வொரு முறையும் அதை ஓவர் கம் பண்ணி தான் அதை சொல்கிறான். அது அவனால் ஈஸியாக சொல்கிற விஷயம் இல்லை. ஸோ இப்படி ஒவ்வொருத்துக்கும் பின்னாடி இது இருக்குது, இதை கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது. இது மக்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி சொல்ல முடியாது, சொன்னால் ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்துக்கு இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் சுமி அவங்க ஐ ப்ராக்டிஸ், நான் ஒரு விஷயத்த டெலிவரி பண்ணால் அதோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். அதோட லைஃப் அதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் அதர்வைஸ் தெர் இஸ் நோ லைஃப். அது இருக்கிறதுக்கான அது சொல்கிறதுக்கான காரணம் இல்லாமல் என்னை டெலிவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட்ஸ் ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ் சார். சார் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் இப்போ நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அண்ட் கம்பிங் யூ கம்பிங் டு 15 ஃபிலிம் ஓன் திஸ் டைம் சார் எந்தா சரிக்கும் ஈ ஒரு டைமில் தோணுது? காரணம் துபாயில் ஒரு நோர்மൽ പേഴ്സൺ ആയിട്ട് ജോലി ചെയ്തുകൊണ്ടിരുന്നിടത്ത് നിന്ന് ബുദ്ധിനൈബ പോലെ വലിയൊരു ബിൽഡിങ്ങിൽ ദുബായ് മുഴുവനും നോക്കുന്ന ആളുകൾ മുഴുവനും നോക്കുന്ന നമ്മുടെ സിനിമയുടെ പോസ്റ്റേഴ്സ് വരുന്നു. അത് ഭയങ്കര പ്രൗഡ് മൊമെന്റ് ആണ്. ആൻഡ് 50-ാമത്തെ സിനിമ ഇറ്റ് നോട്ട് ഈസി തിങ് 50 സിനിമ കംപ്ലീറ്റ് ചെയ്യാന്നൊക്കെ പറയുന്നത്. സാറിന് ശരിക്കും ഈ ഒരു മൊമെന്റിൽ എന്താ ഫീൽ ചെയ്യുന്നത്? സത്യമാണ് துபாயில் அது பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஷேக் ஜாயத் ரோட் சார். அது நான் பேப்பர் போட்டிருக்கேன் சார். நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் வந்து துபாயில் நாட்டா ரோடு சார். பத்தாக்கா வந்து செக் பண்ணுவோம் சார். ஃபஸ்ட் டே போகும்போது பத்தாக்கா வந்து இல்லாமல் பிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னோடய பாஸ் வந்து அதுக்கு மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஒரு ஜாப்புக்கு வந்து இவ்வளோ ஜாப் பண்ண முடியாது, அது ஃப்ரீ ஆஸ் பேப்பர், அதுக்கு அதை பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் வேறு ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருந்தேன் சார். இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரோட்டில் ஒரு கம்பெனியில் போய் நான் வந்து நான் வேலை பார்த்தோம் டபுள் மடங்கு சேலரிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அதே ரோட்டில் ஒரு கம்பெனிக்கு 1,00,000 சேலரிக்கு அப்ளை பண்ணி நான் அப்படி அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஒரு அந்த வேலை கிடச்சி நாங்கள் தான் செய்திருந்திருக்கேன் சார். தட் டைம் வந்து 12,000 ரூபீஸ் சேலரி போய் அப்புறம் 25,000 ரூபீஸ் சேலரிக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு போய் ப்ளஸ் 1,00,000 ரூபீஸ் சேலரி கிடச்சிதான் நான் துபாய் விட்டு வந்திருக்க மாட்டேன் சார். இப்போ நான் துபாயில் இந்த மாதிரி படத்தை நித்தலம் ஒருத்தர் எடுத்திருப்பான், வேறு யாரோ நடிச்சிருப்பாங்க, நான் அங்கே பார்த்துருப்பேன் சார். நாங்கள் இவ்வளோ அதுக்குள்ள நடந்திருக்கும். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அது நம்ம தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த லைஃப் யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுது, அவங்க அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் அவங்களுக்கு அது கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஏதோ ஏதோ வகையில் என்னை அதை சூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இது நடக்குதுன்னு. ஸோ ஸோ நான் எதுக்குமே நான் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி நான் பண்ணேன். பட் நான் அன்னைக்கு அந்த தெருவில் இருக்கும்போது அந்த மூமெண்ட்டுக்குள்ளே இந்த மூமெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் சர்ப்ரைசஸ் மீ. மற்றபடி அப்புறம் மோட்டிவேஷன்ஸ்லாம் உண்மையாகவே அவ்வளோ ஒர்த்து இல்லை சார். நான் அவட்டுக்காக ஒரு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கும்போது என் லைஃப்லேருந்து நான் அனலைஸ் பண்ணதை நான் வெளியே சொல்கிறேன். மற்றபடி அது அது வந்து அதில் வந்து எந்த மோட்டிவேஷன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை. பட் பீங் அன் ஆக்டர் நான் ஒரு விஷயத்த பேசும்போது நான் அட்ரஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் ஆல். தட்ஸ் மை ப்ராக்டிஸ். தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி ஐம் ஜஸ்ட் பீ தேர் அண்ட் விட்னஸ் இட். தட்ஸ் ஆல் சார். தேங்க் யூ. நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு பதில் போதும் அவர் சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி இந்த நான் லிவிங் திங் பத்தி பேசிருந்தீங்க, இந்த லட்சுமி. அது நான் முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், இந்த இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது அப்படி தான் நான் பிலீவ் பண்ணுறேன். அது எங்கே யாருக்கு எதுக்காக அப்படிங்கிறது மட்டும்தான் அது அப்படிதான் லட்சுமி.
என்னோட ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஸ்பூன் ஃபோர்க்கை வச்சு நான் ஒரு படம் ஷார்ட் பண்ணியிருந்தேன். பண்ணியாரம் பார்த்தீங்கன்னா கார் அப்படி இருக்கும், காஸ்டர் வேலை வில்சன் பால் அவனுக்கு ஒரு உயிர் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் ஒரு ஒரு ஃப்ராங்க் வீடியோ பார்த்தேன், யாரோ பாட்டு கேட்டிருப்பாங்க, தெரியாமல் அவங்களுக்கு இயர் கேபிள் அந்த டப்புன்னு கட் பண்ணிவிட்டு புதுசாக கொடுத்துட்டு இருந்தேன். டப்புனு அது மாதிரி ஒரு லேடிக்கு பாட்டு கேட்டுருக்காங்க, டப்புன்னு கட் பண்ணிட்டான் அந்த ஒயர் கட் பண்ணிட்டான், கட் பண்ணிட்டு புதுசாக தூக்கி அடித்தாங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததுரா, இறந்து ஒரு மாதம் ஆச்சு, நான் அவன் நினைப்பை வச்சுட்டு கட் பண்ணிட்டேன்னு சொல்லி கட் போயிட்டேன். அது அவங்களுக்கு உயிர், அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். நிறைய தடவை சொல்லியிருக்காரு பாலுமந்திர சார் சொன்னதாகவும் சொல்லியிருக்காரு, ஒரு படத்துக்கான தேவையை அதே எடுத்துக்கும், நாம அதை செட் பண்ற ஒரு டூல் தான் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் எல்லாம் கொஞ்சம் ஃபிட்டின் ஆகிட்டாங்கல்ல. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு தெளிவான விளக்கம் இருக்கு சொன்னால் தெரியல. ஒரு வகையில் அது ஒரு பாராட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு கேரக்டர் ஒரு ஆக்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஆக்டர் யாரும் ஞாபகத்துக்கு வரலைன்னா அந்த ஆக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இந்த சொல்லுவேன், அது எல்லாரையும் நாங்கள் கமிட் பண்ணும்போது என்ன நானுன்னா அவர் நானும் என்ன மொழி பண்ணிட்டு விஜய் சேதுன்னு ஒருத்தன் சொதப்பி இருந்தானா வேறு யாராவது போட்டுடலான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த ஆக்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கேரக்டர் அபவுட் த சீன் அது உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆக்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு யாரும் ஞாபகத்துக்கு வரலன்னா தே ஆர் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ லக்ஷ்மிக்கு அப்புறம் வேறு யாரும் ஞாபகத்துக்கு வரலாம். ஏன்னால் அந்த கதை கேட்கும்போது குப்பை தொட்டி வச்சு எப்படி நான் மூவ் பண்ணுறது, நான் வந்து அந்த ஸ்டோரியில் அங்கே நின்றுட்டேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் குப்பை தொட்டியை காணணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அந்த குப்பை தொட்டி வந்து குழந்தைய காப்பாற்றி சொல்கிறது நான் நம்பலை, இது எப்படி இது இப்பட்டா இது எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் கேட்டேன். எடுத்து சொன்னால் அண்ணன் அதை கிராஸ் பண்ணிவிட்டேன், கதைப்படி ஒரு குப்பை தொட்டி வேணும், அது இரும்பில் இருக்கணும், அந்த ஐடியாவை பின்னாடி பார்த்துலாம் சொல்லிட்டு அப்புறம் அந்த குப்பை தொட்டி பார்க்கறதுக்கு சாமி மாதிரி இருக்கணும், ஒரு குழந்தை உயிரை காப்பாற்றி அப்போ பார்க்க எவ்வளோ இருக்கணும் அதை யோசித்து அதை உருவாக்குறது. அது ஒரு பட்டை அடித்தா மட்டும் குப்பத்தொட்டி கடவுள் ஆகிடாதுல்ல, அப்புறம் அதுக்கு ஒரு இதெல்லாம் சும்மா மீனிங் மாதிரி அடித்தது இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு பார்க்கும்போது உயிருள்ள பொருள் மாதிரி மாறுது. அதை கிரியேட் பண்ணது வேணால் ஒரு 10% இல்லை 20% இருக்கலாம். அப்புறம் அதுக்கு பின்னாடி சொன்ன ஸ்டோரி ஒரு 50% இருக்கலாம். அப்புறம் நீங்கள் அதை நம்பினது அது 100% மாறி இருக்கலாம். ஸோ அதனால் அது ஒரு ஸ்டேஜில் அது கிராஸ் ஆகிடும். இதான் சும்மா கொஞ்சம் சொல்கிறது. மட்டும் ஸோ நான் அந்த மாதிரி இந்த கதை நான் ரொம்ப செட் ஆகி கொஞ்சம் வருஷம் எழுதும்போது தெரியுது ஓல்டு பாயோட இது பற்றி சொல்லுவாங்க நான் ஓல்டு பாய் இருக்கு, பட் அது வந்து அமைஞ்சது அது இந்த இந்த இது ஒரு ரைஸ் பண்ணுவாங்க முன்னாடியே தெரியும். பிளான் பண்ணியெல்லாம் பண்ணல, நான் அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸாக ஆகலை. எழுதும்போது ஒரு ஆர்டர் வரும்போது மைண்ட் ஓகே இது இதோட சாராம்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க, அது மட்டும் சொல்ல மாட்டேன், நிறைய இது சொல்லுவாங்க நினச்சிட்டு இருந்தேன், அது மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி போகுது சார், எல்லா இடத்துலையும் போகுது பாஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையும் செம்மையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நீங்க நினைச்சீங்களா சார் இப்படி ஒரு பாஸ்? என்னோட கேள்வி என்னன்னா எப்படி சார் நீங்க இந்த ஸ்டோரிய கன்வின்ஸ் பண்ணீங்க?
இந்த ஸ்டோரி மகாராஜா ஸ்டோரி விஜய் சார் எப்படி சார் கன்வின்ஸ் பண்ணாங்க சார்க்கு ஒன் லைன் சொல்ல முடியுமா அந்த கன்வின்ஸ் பண்ற அந்த ஒன் லைன் சீன் அப்படி இல்லை சார் நான் அவர்கிட்ட நிறைய பண்ணிட்டே இருந்தேன் நான் லாஸ்ட் வெர்ஷன் சார்தான் சொல்றேன்ப்பா ஷூட் போகலாம் டைம் ஆச்சு இது ஏன்னா டைம் கொடுத்தாலும் இன்னும் மாற்றி மாற்றி எழுதிட்டே இருக்குன்னு சொல்லி இதை சொன்னால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆர்டராக சொல்லிட்டு வந்தேன் ஷூட் போகிறது ஒன் வீக் முன்னாடி மறுபடியும் ரீரைட் பண்ணோம் உட்காந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சில விஷயங்கள் மாற்றணும் சில விஷயம் இது சாருக்காக நம்ம சார் பண்ணால் நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம ஒன்றும் பண்ணோம் இல்லையா ரெண்டு உட்காந்து சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஷூட் போகிறது ஒன் வீக் முன்னாடி தொடர்ந்து உட்காந்து ஒர்க் பண்ணி ஷூட் அது எல்லாருக்கும் நடக்கும் நினைக்கிறேன் ஸோ நான் ரெண்டு பேரும் தான் நான் இல்லை இப்போ நான் அப்படி மீன் பண்ணலடா ஒரு கதையை ஜென்ரலாக எடுத்தோம் சில சமயம் கதையை எழுதும்போது ஒரு ஹீரோக்கு எழுதுவாங்க இப்போ மோகன்லால் சார் இருக்குது அம்புடி சார் இருக்குது ரஜினி சார் இருக்குது கமல் சார் இருக்குது இப்படி ஒரு ஆக்டருக்கு எழுதும்போது நம்ம அவருடைய ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருப்பாங்க நமக்கு அதை சீன் எழுதும்போது அதை பேஸ் பண்ணி வந்துடும் ஓகே ஜென்ரலாக ஒரு ஆக்டர் இல்லை ஒரு கதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் பார்க்கணும் அந்த ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு டைமிங்ஸ் ஏதாவது ஒன்று மாற்ற வேண்டியிருக்கும் இல்லாட்டி ஆக்டர் மொத்தமாக அந்த கதைக்காக மாற்ற வேண்டியது இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டுமே நடக்கும் ஒரு படத்தில் ஜென்ரலாக நடக்கும் சார் ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்கணும் டைரக்டருக்கு என் வாழ்க்கையில அது சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கு சார் ஒவ்வொருத்தரும் நம்மளும் ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கு இப்போ உங்கள் லைஃப்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்க ஹவு மெனி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஹாவ் இன் யுவர் லைஃப் உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சும்மா சொல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் செவன் பீப்புள் ஒரு ஏழு பேர் பண்ணிச்சோங்க சார் ஆனால் அந்த ஏழு பேரும் ஒரே கேரக்டர் இல்லையில ஏழு பேருக்கு ஒரு விஷயத்த பேசும்போது நீங்கள் வேறு வேறு ஆளாக தான் பேசுகிறீங்க அதில் யாரோ ஒருத்தர் க்ளோஸாக இருப்பாங்க ஒருத்தர் தள்ளி நிற்பாங்க அப்படின்னு வேறு வேறு நபர்களாக இருப்பாங்க இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க எல்லாம் ரொம்ப வருஷமாக பழக்கம் தானே ஆனால் ஏழு பேர் வேறு வேறு தானே அப்படி எவ்வளோ பேர்கிட்ட கதை கேட்குறோம் அவங்க எவ்வளோ பேர் வேறு வேறாக இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரே ஃபார்மில் ஃபாலோ பண்ண முடியாது சார் சம்டைம்ஸ் சம் எனர்ஜி சம் பீப்புள் த வே தி பிஹேவ் சம்திங் சம்திங் அந்த மாதிரி இருக்கும் சம் பீப்புள் அவங்க கதையை ஒரு நிமிஷத்தில் சொல்லிடலாம் சம் பீப்புளுக்கு ஃபைவ் அரை மணி நேரம் ஆகும் சில பேர் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் சில பேர் டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆகும் சில பேர்லாம் ஃபைவ் ஹவர்ஸ் தான் சொல்லுவாங்க நான் வெற்றிமாறன் சார் ஃபஸ்ட்டு வடசனில் நடித்திருந்தேன் சார் நான் வெற்றிமாறன் சார் நான் பார்க்கும்போது அது வந்து எனக்கு வந்து கதை சொல்கிறோம் கோஷம் வடசனை கதை சொல்கிறோம் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமீத் சார் ரோல் நான் பண்ணுறேன் அந்த வடசனையில் ராஜன் கேரக்டர் நான் பண்ணுறேன் அது அப்போ போனேன் சார் வெற்றி சார் வந்து ரொம்ப நேரமாக ஒரு பேப்பர் தேடுறாரு சரி ஒரு ஃப்ளோ சார்ட்டு ஃப்ளோ சார்ட் தேடுறேன் சரி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு புரியும்னு இல்லை இல்லை சேதும் நான் வந்து ஒரு விஷயம்லாம் அவர் தேடுறாரு ஒரு தேடி ஒரு டென் மினிட்ஸில் ஒரு பேப்பர் எடுத்தோம்னா ஃப்ளோ சார்ட்டு அந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்டோரியை ஃபிஃப்டீன் மினிட்ஸில் சொன்னாங்க டி அது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஸ்டோரி புரிஞ்சிச்சு ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு வே ஆஃப் டெய்லிங் இருக்கு எல்லோரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது நம்மளும் எல்லாரையும் ஒரே மாதிரி ரிசீவ் பண்ண முடியாது அட் பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும் புரியுதா சார் இப்போ இப்போ இவர் இப்போ இவர் என் ஃப்ரெண்டு அவர் என் ப்ரொடியூசர் அவர் என்ன சொல்கிறாரு சார் நான் ஒரு கதை கேட்டேன் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது ஒரு ஒன் ஹவர் கேட்டால் கிடையாடும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க சார் வந்தோடனே அவர்கிட்ட வந்து ஐடியாவாக ஒரு ஏன்னா ஒன் ஹவர் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஐடியாவாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிவிடுங்க தென் கதையை அப்படியே கேட்பாங்க சில சமயம் அப்படி தோணும் சில டேரக்டர்ஸ் விரும்புவாங்க சார் நான் ஸ்லோவாக போகிறேன் நீங்கள் அப்படியே கேளுங்க ப்ளீஸ் இல்லாட்டி என் ஸ்டோரி ஸ்பாயில் இருப்பாங்க அப்போ நம்ம டைம் இருந்தால் உட்காந்து கேட்போம் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் வேறு வேறு ஃபார்மில் இருக்கும் கைதி நான் நடிக்கல கைதி ஒண்ணுல நான் இல்லை நான் செத்துட்டேன் லோகேஷ் ஏதோ ஃபேண்டசி எலிமெண்ட் எழுதுனா உண்டு ஃபேண்டசியில் தான் சந்தனம் வர முடியும் நினைக்கிறேன் சந்தானம்னா அது சந்தனம் சந்தனம் ஐ டோன்ட் நோ பட் ஐ வில் நாட் டூ எனி மூவி வில்லன்ஸ் காலங்காலமா இருக்கிற ஒரு பாக்கியம் நம்ம ரெண்டு பேருக்கும் இல்லை சார் அதனால வந்து
மனுஷருக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக அதாவது பைசா கொடுத்தா வசூல் ஆடணும். அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்ணுறதுனால நான் வில்லன் ஆகும்போது அவசியம் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சார். ஸோ வில்லனாக இருக்கும்போது கூட ஏன்னா சில சார் எனக்கு கேள்வி வரும், ஏன் வில்லன் எல்லா படத்துலேயும் கோபமாகவே இருக்கிறாங்க, அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா, அவன் லைஃப்பில் ஜோக் இருக்காதா, காமெடி இருக்காதா, எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது, அவனை டைமிங் செஞ்சுருக்காதா அப்படின்னு அப்படின்னு எனக்கு இருக்குது. அதனால் நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன். அதனால தான் நான் நீங்கள் பவானி பார்க்கும்போது சரி, பேட்டையாக இருந்தாலும் சரி, சந்தனமாக இருந்தாலும் சரி, ஐ ட்ரை டு என்டர்டெயின், ஜவானாக இருந்தாலும் சரி என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னை பார்த்து அவ்வளோஷன் ஆகிடக்கூடாது. ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபிலிம்ஸ் வந்து பாதிப்படும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண. அப்புறம் ரெண்டாவது வந்து சார், ஒரே மாதிரி போயிட்டுருக்கு லைஃப்பு, கொஞ்சம் நம்மளால் எதாவது முடியுனா நம்மளை நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறது எதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதான் சார். அது 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 என்ன ஃபார்மில் சொல்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பட் ஆனால் அது ஒரு இப்போ நான் பயந்துகிட்டே எப்படி சார் இருக்கிறது, லைஃப் போயிட போகுது விட்டா அவ்வளோதான் அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்கிறதான் இருக்கு. அதோட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்கிறது பெட்டர். ஓகே, ஒருத்தன் வந்தான், ஓகே அவன் இப்படியானா இந்த மரத்தை தவனா அந்த பள்ளத்தில் குதிச்சான் அந்த மேட்டில் ஓடினான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது அந்த மாதிரி வாழ்ந்தே ஒரு அட்லீஸ்ட் I try to make myself happy. That's all. பெரிய ரீசன் ஒன்றுமே இல்லை சார். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட். நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதை செய்யுங்க. செய்யும்போது சின்ன வயசுலேருந்து இல்லைனா பார்க்குறோமே ஏன் போகவே சுற்றுறானுங்க அப்படியே இருக்கே. அதனால் அதை எனக்கு இன்னும் வந்து என் படங்களில் வந்து வில்லனுக்கு இன்னும் லவ் சாங்லாம் வச்சா நல்லா இருக்குன்னு கூட யோசிச்சிருக்கேன் நான். ஆ பேரில் அவரு ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, நான் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். இது என்ன இருக்குது, ரெண்டு பேர் வில்லனுங்கிறது என்ன சார்? நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், அதை நான் சொல்கிற வில்லன் அண்ணா சிங்க விட்ரி பேட் சந்தன மாதிரி ஒரு ஆளையும் பவானி மாதிரி ஒரு ஆளையும் நான் சொல்லலை. எல்லாம் நான் ஒரு கருத்தை நம்புகிறேன், நீங்கள் அது ஒரு கருத்தை பிடிக்கல, ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்ல ஏதோ சண்டையில் நீங்கள் எனக்கு வில்லனாவும் நான் உங்களுக்கு வில்லனாக மாறி போயிடுறேன். அந்த மாதிரி கதைகளும் வரலான்னு சில சமயம் தோணுங்க. நீங்க மலையாளத்துல அவிட ஒரு புசோட எனக்கு ஆகிரம் ஒருபாடு உண்டு சார். சார் இப்போ நான் சொல்கிற பதில் டாட்டர் ஹோட்டி நான் நிறைய மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நான் நம்புகிறேன் கடைசி விவசாயி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சார், சூப்பர் டீலக்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட், சீலக்காரி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட், இந்த மாதிரி மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன் சார். 96 நான் நம்புகிறேன் சார், விக்ரமே தான் நான் நம்புகிறேன் சார். ஸோ இந்த மாதிரி
இதுக்கு நான் நிறைய சூது போகும்போது இருக்கு சார், இன்னும் நிறைய இருக்கு சார், அதோட அதாவது கைங்க சார். சம்டைம்ஸ் சில படங்கள் வந்து பெருசாக மக்களால் கொண்டாடப்பட்டு பெரிய வரவேற்பு வருது. மகாராஜுக்கு அப்படி நடந்தால் பெரிய சந்தோஷம். மகாராஜா ஒர்த் ஃபார் இட். இந்த படத்தை ஒருத்தர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு, அவர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, ரொம்ப ரசித்து ரசித்து எடுத்திருக்காரு. திஸ் ஃபில்ம் இஸ் ஒர்த் ஃபார் இட். ஆனால் இந்த படம் இந்த பிளானில் இல்லை சார், இந்த சக்ஸஸும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை சார். வி டிட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் ஆஃப் சக்ஸஸ் சார். நிச்சயமாக கிடையாது. எனக்கு இது மாதிரி பேசுறது ரொம்ப கூச்சமாக இருக்கும் சார், எப்படி பேசுறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். ஃபஸ்ட் டைமாக இதுக்கு நான் மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒன்று இந்த படத்து மேலே நித்தின வச்சுருந்த பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷனு, என் ப்ரொடியூசர் வச்சுருந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ நான் ஜென்ரலாக ஒரு நாலஞ்சு இன்டர்வியூ கொடுத்துட்டு அதுக்கு மேலே இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு ரிப்பீட்டேஷன் ஆஃப் சேம் கொஸ்டின்ஸ் அதுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்குமா, ஒவ்வொரு பதில் ஒரு ஒரு கேள்விக்கும் வேறு வேறு பதிலை தேடிக்கிட்டே இருக்கும், சேம் கொஸ்டின்ஸாக இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்கணும், வேறு பதில் தேட ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஸ்போஸாக ஃபெயிலியர் ஆகிடும், அது சேம் பதில் வந்துடும் பல சமயம். அதனால் மோஸ்ட்லி ஒரு 4-5 இன்டர்வியூஸ் மேலே போதும் அப்படின்னு நினச்சேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நெத்திலன் அண்ட் சுதன் சார், நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு இவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது, இது நடந்துருச்சு, எங்களுக்கும் எதிர்பார்க்கல. நீங்கள் படம் வந்து 6 நாளா சார் 8 நாளா சார் 6 டேஸில் 50 crores தாண்டி போகுதுங்கிறது அப்படின்னு நான் இந்த நேரத்துக்கு இந்த மக்களுக்கு இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எவ்ரிபடி ஏன்னா எனக்கு பயம் இருந்தது சார், எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வந்துச்சா, ஸோ நாடு பெரும் கொண்டாடத்தில் இருக்க போதா, என்ன நடக்க போதுன்னு தெரில, பக்கத்தில் வேறு வந்து தாங்குமா அப்படின்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து இப்படி ஓடுனதுனால எங்களுக்கு பெரிய சந்தோஷம் சார். ஓகே சார், அப்புறம் எல்லா படமும் இப்படி ஓடணும் எல்லா நடனம்ட ஆசை சார். மம்தா ഈ സിനിമ കണ്ടു കഴിയുമ്പോഴേ നമുക്ക് തോന്നുന്നൊരു ചോദ്യമുണ്ട്, ഇത് ഇതാർക്കും സംഭവിക്കാൻ പാടില്ലല്ലോ, അല്ലെങ്കിൽ ഈ പടത്തിലെ പോലെ നായകന് പ്രതികാരം വീട്ടാൻ പറ്റിയിരുന്നെങ്കിലോ എന്നുള്ളത്. അങ്ങനെ അതൊരു നടുക്കുവാണ് മമത സിനിമ കണ്ടിരുന്നു എന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നത്. മമതയ്ക്ക് എന്തായിരുന്നു ആഫ്റ്റർ മഹാരാജ കണ്ടതിന് ശേഷം? കാരണം ഇതിലൊരു സോഷ്യൽ കോസ് കൂടി സംസാരിക്കുന്നുണ്ടല്ലോ. ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടമായത് അതിൻ്റെ ക്ലൈമാക്സിലെ ഡയലോഗ്സിൻ്റെ റൈറ്റിംഗ് ആണ്. നിങ്ങൾ എത്രമാത്രം നിങ്ങൾ സൂക്ഷിച്ചിട്ടുണ്ടോ എന്ന് എനിക്കറിയില്ല. ആസ് എ വുമൺ വാട്ട് ഐ ലൈക്ക് ടു സേ ഈസ് അതിൻ്റെ എൻ്റെ എത്ര പേര് ഇവിടെ പടം കണ്ടു എന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷെ അതിൻ്റെ ലാസ്റ്റ് പറയുന്ന ഒരു വേഴ്സ് ബേസിക്കലി നമ്മുടെ ലൈഫിൽ എത്രയോ ഇതുപോലെ ഇൻസിഡൻസ് സംഭവിച്ചിട്ടുണ്ട്. വെയർ ദർ ഇസ് എ പ്രേ ആൻഡ് ദർ ഇസ് എ പ്രെഡിറ്റർ. പക്ഷെ ഹൗ ഓഫൻ ഡസ് ദി പ്രേ ആക്ച്വലി ഗെറ്റ് ടു സീ ദ ഫേസ് ഓഫ് ദ പ്രെഡിറ്റർ? ആൻഡ് നാല് വാക്ക് അങ്ങോട്ടേക്ക് പറയാനുള്ള ഒരു അവസരം എത്ര പേർക്ക് കിട്ടിയിട്ടുണ്ടാവും, റൈറ്റ്? സോ ഓൾസോ ദ വേ ഇൻ വിച്ച് ഷീ സേസ് ഇറ്റ്, റൈറ്റ്? ഞാൻ നിങ്ങൾ എനിക്ക് ദാനം ചെയ്ത ലൈഫ് ഞാനാണ് നിങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട് യുനോ പിച്ചിപ്പെടുവാൻ അത് മാതിരി പേസ്റ്റ് ഞാൻ ഒരു പവർഫുൾ ആ തോന്നിച്ചു. സോ ദർ ആർ ജസ്റ്റ് ടു മെനി റീസൺസ് ഫോർ മീ ടു ഹാവ് ഫോൺ ഇൻ ലവ് വിത്ത് ദി സ്ക്രിപ്റ്റ് ഇൻ ഇറ്റ്സെൽഫ് അല്ലേ. പക്ഷെ ഇതിൻ്റെ ക്ലൈമാക്സ് എങ്ങനെയാണ് എഴുതി വരാൻ പോകുന്നതെന്ന് സത്യം പറയണമെങ്കിൽ ക്ലൈമാക്സ് ഷൂട്ട് ചെയ്യുന്ന സമയം വരെ ആർക്കും അറിയില്ലായിരുന്നു. ഇതാണ് സത്യം. ഇറ്റ് വാസ് നോട്ട് റിട്ടൺ, ഇറ്റ് വാസ് റിട്ടൺ ഓൺ ദി സ്പോട്ട്. സോ അങ്ങനെ ഒരു അത് അത് ആ ഒരു കൾബിനേഷനിലേക്ക് ഈ പടം വരാൻ തീർച്ചയായിട്ടും അതിൻ്റെ ഒരു യുനോ വലിയൊരു ടൂൾ ഇദ്ദേഹത്തിൻ്റെ കയ്യിൽ തന്നെയാണുള്ളത്, നിതിലൻ്റെ കയ്യിൽ തന്നെയാണുള്ളത്. ഹീസ് എ ബ്രില്യൻ്റ് റൈറ്റർ. ഹി ദ വേ ഹി ഇമാജിൻസ് തിങ്സ് ഓൾസോ, റൈറ്റ്, ടു കം ടു ദാറ്റ് കൺക്ലൂഷൻ. സോ ഐ ഫെൽ ദാറ്റ് വാസ് ദ മോസ്റ്റ് വൺ ഓഫ് ദ മോസ്റ്റ് പവർഫുൾ മൊമെൻറ്റ്സ് ഫോർ മീ ഇൻ ദ ഫിലിം. ആൻഡ് ഈവൻ എ കെ ചെയ്തിരിക്കുന്ന റോൾ, അനുരാഗ് കശ്യപ് സാർ ചെയ്തിരിക്കുന്ന റോൾ, ഇൻ ദി എൻഡ് യു ഡോണ്ട് ഈവൻ നോ വെദർ ടു ആക്ച്വലി ഹേറ്റ് ഹിം. Yes. Right, you kind of fall in love with that character as well. So it's not very often that you come across a story that is so powerful. So for more reasons than one, I'm just too honored to be a part of this film. Adana, yes, yes, thank you. Akshay, from a woman's perspective, from a girl's perspective, I have to, there are women here but nobody asks a woman any relevant questions, which is really, really sad. But thanks for the question regardless. But I feel this is a very, very... പഠത്തിൻ്റെ പല കാര്യങ്ങളും ഞങ്ങൾ അഡ്രസ് ചെയ്യുന്നുണ്ട്. പക്ഷെ ആ കുട്ടി പറയുന്ന നാല് ലൈൻസ് സത്യം പറയുകയാണെങ്കിൽ ഒരു പ്രൊമോഷനും ഒരു സക്സസ് മീറ്റും ഞങ്ങൾ അത് അഡ്രസ് ചെയ്തിട്ടില്ല. ആ കുട്ടി ആ അയാളുടെ നേർക്ക് നോക്കിയിട്ട് പറയുന്ന ആ നാലഞ്ച് വാക്കും ഭയങ്കര പവർഫുൾ ആണ്. ആൻഡ് നോ ഗേൾ ചൈൽഡ് ഐ തിങ്ക് ഹാസ് ഗോട്ടൻ ദാറ്റ് ഓപ്പർച്യൂണിറ്റി ടു ആക്ച്വലി ലുക്ക് അറ്റ് ദി പ്രെഡിറ്റർ ആൻഡ് സേ ദീസ് വേർഡ്സ്. ഐ വിഷ് എവരി വുമൺ ഹാവ് ദാറ്റ് ഓപ്പർച്യൂണിറ്റി. Yeah. Thank you. So
ഈ ഇന്റർനെറ്റിൽ തന്നെ കണ്ടിട്ടേ, ഇന്റർനെറ്റ് ചാറ്റിംഗ് വഴി കണ്ടിട്ട് ഒരു പെൺകുട്ടിയെ ഇഷ്ടപ്പെട്ട് കല്യാണം കഴിച്ച വിജയ് സേതുപതിയില്ലേ, നിങ്ങളുടെ കല്യാണത്തിന് മുമ്പ് വരെ നിങ്ങൾ അവരെ കണ്ടിട്ടില്ലല്ലോ, അതാണ് ഏറ്റവും വലിയ ജീവിതത്തിലെ റിസ്ക് എന്ന് മുമ്പ് ഒരു ഇന്റർവ്യൂവിൽ പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ. ഇപ്പോഴും അത്രയും റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര ശതമാനം ഈ കുറേ കുറേ സിനിമകളായിട്ട് ഷാരൂഖാന്റെ വില്ലൻ ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, രജനീകാന്തിന്റെ വില്ലൻ ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, കമലഹാസന്റെ ഓപ്പോസിറ്റ് വില്ലൻ അഭിനയിക്കുന്ന, ഇപ്പം 50 കോടി കളക്ഷനൊക്കെ കിട്ടി, കുറേ കാറും കുറേ സൗകര്യങ്ങളൊക്കെ ഉള്ള വിജയ് സേതുപതി ഇല്ലേ, ആ വിജയ് സേതുപതിയിൽ മറ്റേ ആ റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര പെർസെൻറ്റേജ് ഉണ്ട്? Maybe 200%. Only ஒரு விஷயத்தை இருக்கும்போது ஏற்பட்ட அந்த ஊண்டு இல்லை சார், அதோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் சரி பண்ணிடுறோம் சார், பட் தட் பிகம்ஸ் யுவர் கேரக்டர் சார். நீங்கள் வந்துலேருந்து கேள்வி கேட்டே இருக்கீங்களே, தச்சு ஒரு கேரக்டர், ஆனால் அது ஒரு ஒரு கேள்வியும் நீங்கள் ரொம்ப அழகாக கேட்குறீங்க, ரியலி அப்ரிஷியேட்டிவ். தேங்க்யூ. உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட எந்த கேள்வியும் வந்து ஹர்ட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல, அண்ட் அது ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப நல்லது. அண்ட் ஐ லைக் ரீ ஆன்சர் ஓகே. ஸோ அது மாதிரி ஒருத்தரோட ப்ராக்டிஸ் இருந்தது லைஃப், நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கும். நான் இது நம்புவேன் சார், சில சமயம் வந்து என்னோடய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எங்கே தொடங்கிச்சுன்னு நான் அப்பப்போ அனலைஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எல்லாமே சின்ன வயசில், இப்போ நாங்கள் ஸ்கிரிப்டில் இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்களே, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய விஷயமான ஒரு சின்ன விஷயத்தை வந்து முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க அப்படிதான். அந்த மாதிரி லைஃப்பில் வந்து பெரிய விஷயமான சின்ன விஷயம் தான் ரிஜிஸ்டர் ஆகிட்டே வருதுன்னு நான் நம்புகிறேன். அது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒருத்தர் ரிஜிஸ்டர் ஆகிட்டே வருது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி நிறையா விஷயம் என் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிடுச்சு, நான் நினச்சி பார்த்துக்கணும். ஸோ லைஃப்பில் லீட் சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது, நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். சின்ன இதுக்கெலாம் இது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதில் கொஞ்சம் எமோஷ்னல் பிளாக்மெயிலாக இருந்தது, அதனால் வந்து பண்ணுறாங்க. என்னோட கேள்வி, அப்படி ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்க, அப்புறம் ஏன் சார் இந்த மமுகாவோட டர்போ ஒத்துக்கிட்டேன்? டர்போ என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்க, என்ன கேள்வி இது? லாஸ்ட்ல வந்து ஆமாம் சார், மமுகா எனக்கு பிடிக்க கூடாதா சார்? சார் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார், ஆண்ட்ரோ செட்டுக்கு ஃபோன் பண்ண சார், என் டேரக்டர் நான் இந்து இங்கே தான் இருக்காங்க, 1 இயர் பண்ணவங்க, அவங்களை சேர்த்து விட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ செட் வந்து இங்கே வந்து என்னை நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டார், சூப்பராக பார்த்துட்டாரு. ஆறு ஒன்றா ஃபோன் பண்ணி மம்முக்கா பேசணும் சொன்னார் சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்கா இந்த மாதிரி வாய்ஸ் ஓகே சார், ஓகே சார். ஸோ நான் பேசினேன் அவ்வளோதான். அங்கே டைரக்டர் இருந்தார், இட்ஸ் ரெஸ்பெக்ட் சார். நீங்கள் மம்முக்கா ஃபேனா? இல்லை, எல்லாருடைய ஃபேன் சார். நல்ல சார், எப்பயுமே சார் நான் இதை நண்பர் வச்சுக்கோங்க சார், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் இன்னைக்கு சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயும் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நான் இந்த எங்கே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுங்க சார், காத்தோல் 2 காசு கொடுத்து அதரப்பள்ளி போயிருந்தபோது மம்முட்டி சார் இருக்காருன்னு சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில், நம்ம போட் லீவ். ஸோ நான் கேட்டேன், சாரை வந்து பார்க்கலாமா கேட்டேன். டேக் ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்னென்னா, அது 1 வீக் முன்னாடி தான் மம்முடி சார் பண்ண மறுமலர்ச்சின் தமிழில் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தை நான் பார்த்தேன், அந்த படத்தை ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில், ரஞ்சித் சாரும் சரி மம்முடி சாரும் சரி, ரெண்டு பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த படத்தில் ஸ்கிரிப்டை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவரை பார்த்தேன் நான், அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னாங்க, சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது, என் ஒய்ஃப்லாம் காமிச்சேன், மம்முடி சார் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறேன் காமிச்சேன், தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணாது. அதுவும் எனக்கு ரொம்ப, ஐ நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், கிரேட் பர்சனாக இருக்குது, நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, நான் என்னால் முடியும்னா அது அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி ஐ டிட் இட். ஸோ டர்போ டூவில் நீங்கள் இருப்பீங்களா சார்? இப்போ உங்களோட இன்டென்ஷன் இதுதாங்க, இன்னும் 1 ஹவர்ல எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியும் சார். ஆ
பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்களே என்னோட சார் எடுத்து பண்ணாம ஏதோ ஒரு மரியாதை என் மேல வருதுல ஒரு பர்சனல் வருதுல அதெல்லாம் யோசிக்காம ஒருத்தர் பண்றாருல. ஸோ பீங் இன் சீனாட்டி இதை கூட நான் லேர்ன் பண்ணேன்னு சொல்றேன். புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாராவது வராங்க அப்படின்னா அவங்க நீங்க வளர்ந்தவங்க எந்த யுகமும் பார்க்காம வெரி குட்னு சொல்ற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கு. ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். என் மும்பையில் வந்து நான் தங்கிற ஹோட்டலில் அந்த அதுக்காக சொன்னாங்க. நான் வந்து நான் பெர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவருக்கு ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸில் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்த ஒரே கைக்கு அவங்க வச்சுருக்கேன். ஒரு விஷயம் நீ கண்டு இல்லை ப்ரூஃப் இருக்கு ரொம்ப வார்த்தையா ஜாக்கிரதையா பேசணும், ஈஸியா இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும், பாக்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எப்படி யோசிக்கணுமோ அது மாதிரி ஒரு முறை கேமரா முடிக்கும்போது ரொம்ப பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறை கேமரா கேள்வி கேட்குறது என்ன வச்சுருக்கேன்னு டேரக்டர் சீன் எழுத சொல்லும் போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முறை கொஸ்டின் இருக்குது சார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அதனால் வந்து எந்த ஒரு ஊருக்கையும் வந்து போனால் செஞ்சிடன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்தது சார். இதில் என்ன சார் நான் வந்து வர்றது? ஸோ இட் இஸ் அந்த நான் ரெஸ்பெக்ட் எப்படி பண்ணிங்கன்னா ஒருத்தரால் எதுவும் நடக்கலை சார். இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் எனக்கு படம் பண்ணேன் சார். உங்கள் முகங்களில் இந்த சந்தோஷம் இல்லை, இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். இந்த கேள்வி பார்த்து சசினே செத்துரும் சார். புதுங்க இட்ஸ் கிவன் டேக். எனக்கு ரொம்ப நாள் படி ஒருத்தர் வந்து என்னோடய பிஜு விஷ்ணுநாத் சொல்லிட்டு அவர் மலையாளி தான், ஹீஸ் லைக் மை மென்டர், மை ஃபாதர் ஃபிகர் மாதிரி. நான் அவரும் ஆர்மி ட்ரை படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், விஜய் நீ நல்லா பேசுனா டயலாக் இருந்தான்னு சொன்னார். ஸோ ஆர்மி ட்ரை தான் ஃபஸ்ட் நான் டயலாகு அவரோடு சேர்ந்து ஸ்கிரீன் ப்ளே எடுக்கிறேன் சார். ஓகே. அப்போ அவர் எனக்கு ஒருவேளை சொன்னார் இது மாதிரி ஒரு ஸ்கிரீன் ப்ளேயில் ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒரு சொல்லி கொடுத்தோம். எப்படின்னா ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்குள்ளே கதவு முடிக்கிறாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒருத்தர் எல்லாம் அவங்க கையெழுத்து கும்பிட்றாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், உடனே குழந்தைங்களாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, அப்பா அவன் யார்? இப்படி அவன் நானும் நடந்து வந்து மட்டும்தான் வந்துட்டுருக்கான். ஆனால் கொடுக்க ரியாக்ஷன் தான் அவன் யாருன்னு ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனை தான் நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் வி டிபெண்ட் ஆன் யூ. ஸோ அதனால் இதில் ஹம்பிள் சிம்பிள் அப்படி ஒன்றுமே இல்லை சார் இதில். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச் சார். வி ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட் கிரேட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ். அதோட எங்கேயோ எந்த ஊர்லேயும் இறங்கும்போது ஒரு நடிகனையோ இல்லை ஒரு ஃபில்ம் மேக்கரையோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கலாம் சார், அவர் பல கோடிகள் அதிபதியாக இருக்கலாம் சார், ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கலாம் சார், பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம் சார். ஆனால் ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபில்ம் மேக்கரையோ இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் பார்க்கும்போது உங்கள் மூஞ்சில் ஒரு சிரிப்பு இருந்தது சார், அதை விட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது சார். சத்தியமாக கிடையாது சார், அதை விட பெரிய கிஃப்ட் இல்லை. அதை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த சமயத்துலையும் எந்த ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். இட்ஸ் கிஃப்ட் சார். கேளுங்க சார். சார் படத்தில் ஒரு கஷ்டம் இருக்குல்ல சார், ஹூ இஸ் மகாராஜா அந்த மாதிரி பேக் ஸ்டோரி மாதிரி? ஐ டோன்ட் நோ சார். இருக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். ஓ தெரியல, அப்படி இருக்கா? இல்லை இல்லை, ஏன்னா எடுத்தவொடனே நான் தான் மகாராஜா சார். கேள்வி சலுகூட வச்சிருக்கேன். ஆ கேள்வி சலுகூட வச்சிருக்கேன் சொல்லிட்டேன் சார். இந்த படத்துல ஒரு சாதாரண சார் முடிக்கிற நினைக்கிறேன் சார். அது பார்ட் 2 அந்த மாதிரி ஏதாவது ஐடியா சார்? நீங்க யோசிச்சு பாருங்க. கதைக்கு என்ன சார் கான்ட்ரோல்? ஹூஸ் மகாராஜா? ஹூஸ் நாம் தி மகாராஜா? அந்த ஹீஸ் தி மகாராஜா பிகாஸ் ஹீஸ் தி இதை ரசிச்சு கேட்ட நீங்களும் மகாராஜா சார். சார் இந்த படத்துல ரொம்ப சர்க்காசமா பேர்ல எல்லாம் கொஞ்சம் யோசனை போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சாதாரண சலூன் ஓனர், அவரோட பேர் மகாராஜா.
ஒரு திரு இல்ல 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 கேள்வி மொத்தமா கேளுங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு மகாராஜான்னு பேர் வர்றதுதான் அந்த ஸ்டேஷன்லேயே பெரிய ஒரு காமெடியான ஒரு சீக்வன்ஸ். அண்ட் நான் ஏன் அவரோட கேரக்டருக்கு மகாராஜான்னு பேர் வைக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா, அவரோட ஹார்ட்ல ஒரு கிரேட்னஸ் இருக்கு. மற்ற கேரக்டர்களை விட அவங்க அவங்க ஹார்ட்ல ஒரு கிரேட்னஸ் இருக்கு. மகாராஜன் டைட்டில் வைக்கல, பட் மகாராஜன் கேரக்டர் பேர் வச்சிருந்தேன். நான் முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து சொசைட்டியில் இது ரொம்ப சீப்பாக பார்க்குறோமோ, ரொம்ப லோவாக இருக்கோ, அதை முன்னாடி வச்சு பெஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு தான் ஐடியா. குப்பை தொட்டி ரொம்ப சீப்பாக பார்க்கறது. ஸோ அது இப்போ சொசைட்டியில் ஒரு ஒர்க் பண்ணுறாருன்னா அது சார்ந்து லோவாக பார்க்கறதுனால அப்படியா, சரி ஓகே அப்படியே மகாராஜா. ஸோ அந்த மாதிரி தான் திருடம் பேர் போலீஸு, இந்த ஐரணியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியா. குழந்தைகள்னு ஒரு கேரக்டர், குழந்தை 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 ஒரு போலீஸ் இருப்பார், அவருக்கு ஒரு ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த மாதிரி குட்டி குட்டியாக சொல்லுது, பட் அது சிலது வந்து எடிட்டிங்கில் டிராஃப்டில் கட் ஆகிடுச்சு, சிலது எடிட்டிங்கில் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இதுதான் பிளான் அது. இப்போ மகாராஜா டைட்டில் வந்து இதே வச்சிருந்தாங்கன்னு சார் தான் முடிவு பண்ணார். சார் விஜய் சார் வந்து அவரோட ஏர்லியர் ஃபிலிம்ஸில் அவரே கொஞ்சம் இம்ப்ரவைஸ் எல்லாம் பண்ணியிருக்கு இந்த சீன்ஸ் எல்லாம். இப்போ 96ல் அந்த கை ரெண்டு இப்படி வைக்கிறது, இப்போ மாஸ்டரில் வாத்தி நான் சொல்கிறது உனக்கு புதுசு இல்லை, நான் சொல்கிறது நீ கேளு, ஐ ஆம் வெயிட்டிங், அது அவரோட அடிஷன். இந்த ஒன் வீக்கில் பிஃபோர் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும் பேசுவாங்க, ஆ அதெல்லாம் அந்த இப்போ நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க, நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கு சார். எல்லாரும் அது இல்லை சார், அது எல்லாரும் பண்ணுவாங்க சார். அது நான் முக்கியமாக அதை ஏன் சொல்கிறதுக்கான காரணம், சம்டைம்ஸ் வந்து ஆக்டர் வந்து அப்படியே வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுது, அது பப்ளிக் இருக்குது சொல்ல, சினிமா ட்ரை பண்ணுற பசங்க கிட்ட அது இருக்குது. என்னை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க சார், ஆக்டர் வந்து ரொம்ப தாட் ப்ராசஸ் இருக்கணும்னு நான் வந்து வரவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்டர் வந்து ஒரு சீன் அவர் பதினாலு வருஷம் இருக்கு, எனக்கு ஒரு வருஷம் தெரியும், அந்த ஒரு வருஷம்ல தான் எனக்கு கிடைக்குது. ஆனால் அவருக்கு பதினாலு வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை இல்லை சார். அப்போது எவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல, அதுக்கு தான் கேள்விகள் எல்லாமே, அதுதான் இம்ப்ரூவிசேஷனுங்கிறதுலாம். அதில் நிறையா இப்போ செய்யப்பட்டு ஒரு ஒரு 200-300 சொல்கிறோம், இல்லை 10-15 சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க சார், அதில் பாதியில் 70% தப்பாக தான் இருக்கும், குப்பையாக இருக்கும், மேபி 4-5 உட்காரணும் சார். மற்ற எல்லாமே டைரக்டர்ஸ் தெரியும் இது கதைக்கு செட் ஆகாது தப்பாக இருக்கலாம். பட் பை ஆஸ்கிங் பை டூயிங் சச் திங்ஸ் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஹவு மச் நீங்கள் அண்டர்ஸ்டுட் அபவுட் த ஃபில்ம் அண்ட் த கேரக்டர். ஸோ அதை வச்சு அவர் எனக்கு வேறு வேறு ஃபீல் பண்ணுவார். ஒரு சீனில் சேப்பட்டு ஏதோ ஒரு சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப தப்பாக சொல்கிறேன் வச்சுக்கோங்க சார், அதில் அவர் தெரிஞ்சதும் எனக்கு கதை சரியாக புரியல, அது கரெக்ட் பண்ணுறது மற்ற சீனுக்கு சேர்த்து சப்போர்ட்டாக இருக்கும், புரிஞ்சுங்களா உங்களுக்கு, டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் இந்த ஃபில்ம். ஸோ அது ஜென்ரலாக எல்லார்ட்டையும் இருக்கும், நாட் ஓன்லி வித் அன் ஆக்டர், சினிமோகிராஃபர் எல்லா எடிட்டர்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்கும், ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுவார், ப்ரொடியூசரும் சொல்லுவார். அந்த சென்சருக்கு போய் தான் குரங்கு முடிச்சுட்டு அவர் கமிட் பண்ணுறாரு, கமிட் பண்ணி அவர் சில விஷயங்களை சொல்லுவார், நித்ரா இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி யாராருக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுவாங்க, இதில் தேவையானது தேவையில்லாதது எதுன்னு அதை டிசைட் பண்ணுறது தான் டைரக்டரோட வேலை. பட் எல்லா சைட்லேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட் டைம் கதை சொன்ன போனேன், கதை மட்டும் சொல்லலை, மீதி எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், 1 hour or 2 hours பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் எதுக்கு வந்தோம், கதை சொல்லுவோம், சரி அதை இன்னும் நாளைக்கு பார்ப்போம் அனுப்பிச்சுட்டேன். இல்லைண்ணே நிறைய விஷயம் பேசிட்டு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணால் ரொம்ப சார், அப்புறம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிருந்தேன், அதுக்கு முன்னாடி இந்த ஷாப்பிங் டைமில் ஒரு முறை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ பழசு புதுசுன்னு சொந்த கதை சோகங்கள்லாம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். நீங்க அந்த 7 வருஷத்துல இந்த மகாராஜா மட்டும் தானா எழுதிட்டு இருந்தாங்க? மகாராஜா மட்டும் சொல்ல முடியாது, தொடர்ந்து எழுத மாட்டேன் பாஸ், நான் நிறைய தொடர்ந்து எழுத மாட்டேன், எனக்கு அப்புறம் இதோட பிகினிங் வருஷன் நாளைக்கு மேலே நாளைக்கு டைம்லேயே இருந்தது, அப்புறம் ஓவர் வருஷனாலே இருந்தது, அது நிறைய பிச் பண்ணும்போது நிறைய இஷ்யூ ஆகிடுச்சு, அது
யாருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிச்சது, பட் புடிச்சு சொன்னது பயந்தாங்க. அப்புறம் அது அதோட ப்ரமைஸ் மட்டும் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு மற்ற பிள்ளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதை மட்டும் அந்த கிரன்ச் மட்டும் எடுத்துகிட்டு வேற ஒரு சப்ளாட் வேற ஒரு பிள்ளைய வேற பிள்ளை எழுத ஆரம்பிச்சு தான் ஆஃப்டர் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் இருந்தாங்க. ஸோ எழுதுக்கப்புறம் தொடர்ந்தெல்லாம் எழுத முடியாது, ரொம்ப தொடர்ந்து எழுதுவோம், சும்மா ஐடியா வரும் எழுதுவோம், விளையாடுவேன், போவேன், சுத்தவும் சுத்தவேன், மறுபடியும் ஏதாவது ஒரு ஐடியா வரும், திருப்பி எழுதுவேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். நிறைய கதை சொல்கிறது பிடிக்கும் எனக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த கதை சொல்கிறது சொல்கிறது பிடிக்கும். கதை எழுதும்போது ஐடியா வர மாதிரி சொல்லும்போது நிறைய ஐடியா வரும். ஒரு டைம் மேலே ப்ரொடியூசர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து கூப்பிட்டு மா மந்த்லி டூ டைம் உட்கார வச்சுருவார், எங்கிட்ட சொல்லி பாருங்க, எங்கிட்ட சொல்லி பாருங்க அப்படின்னு அவங்க சில ஐடியாக்கள் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த டூ இயர்ஸ் ஷூட் போகிறது டூ இயர்ஸ் முன்னாடி இருந்து அந்த எல்லாருடைய கதை சொல்லிட்டுருக்கேன். இந்த மாதிரி அது மாதிரி இதுக்குள்ள தான் இருந்தேன், நடுவில் ஒரு சின்ன லைன் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். മലയാളത്തിൽ ഉർവശി ചേച്ചി കഴിഞ്ഞാൽ ഏറ്റവും നന്നായിട്ട് കോമഡി വർക്ക്ഔട്ട് ചെയ്യുന്ന നായികയായിട്ട് തോന്നി. അതിനുശേഷം ഒരുപാട് സിനിമകളിൽ കണ്ടിരുന്നു ചേച്ചിയുടെ ആദ്യ കാലങ്ങളിൽ ബിഗ് ബിയിലൊക്കെ അഭിനയിച്ചിരുന്നു അമൽ നീർ സാർ. ഇപ്പൊ എന്താണ് ആ ഒരു ടീമിന്റെ ഒക്കെ ഒപ്പം കാണാത്തത്? ആക്ച്വലി നേതാക്കൾ ഭീഷ്മ പർവം ബിഗ് ബിയുടെ പാർട്ട് ടു ആയിട്ട് അത് അത് ചെയ്തതിന് മുമ്പ് ബിഗ് ബിയുടെ പാർട്ട് ടു ഉണ്ടാവും പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ ദാറ്റ് ഡിഡ് നോട്ട് ഹാപ്പൻ. അത് കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ ഞാൻ എന്റേതായ ഒരു ട്രജക്ടറിയിലേക്ക് പോയിതാ തോന്നുന്നത്. ഇറ്റ്സ് നോ ഇറ്റ്സ് നോട്ട് ഡെലിബറേറ്റ്, വന്നാൽ ചെയ്യും, അത്രയേ ഉള്ളൂ. കോമഡി സ്ക്രിപ്റ്റുകൾ വരുന്നുണ്ട്, പക്ഷെ എന്നാലും മനസ്സിന് പിടിച്ച രീതിയിലുള്ള ഒരു പുതിയൊരു സോർട്ട് ഓഫ് ട്രീറ്റ്മെന്റ് കൂടി ആയിരിക്കണല്ലോ. ഇറ്റ് ഹാസ് ടു വർക്ക്. വെറുതെ എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്തിട്ട് കാര്യമില്ല, പിന്നെ റൈറ്റ് ടീമായിരിക്കണം. ആ ടീമിന്റെ ഒരു ബ്യൂട്ടി ഉണ്ടായിരുന്നു, ദാറ്റ് ഇസ് വൈ ദോസ് ഫിൽംസ് വർക്ക്ഡ്. ബിക്കോസ് അവരും ആദ്യമായിട്ട് ചെയ്യുന്ന ഒരു എക്സ്പെരിമെന്റ്, ഇറ്റ് വാസ് എ ന്യൂ ഫിലിം ഫോർ മലയാളം അറ്റ് ദ ടൈം, ദാറ്റ്സ് വൈ ഇറ്റ് വർക്ക്ഡ്. മലയാളീസ് ഓൾവേസ് നീഡ് സംതിങ് ന്യൂ. As in, it's like that. Was I curious about whether our people will like it or not? Absolutely. Oh, എനിക്കൊരു സംശയമില്ലായിരുന്നു, കാരണം എല്ലാ രീതിയിലും ഇറ്റ്സ് എ ഫിലിം വിത്ത് എ സോൾ. ഇറ്റ്സ് നോട്ട് ജസ്റ്റ് എ ടിപ്പിക്കൽ ഫിലിം ദാറ്റ് യു വുഡ് ഐ ഡോണ്ട് മീൻ ടു സേ ദാറ്റ് തമിഴ് ഫിലിംസ് ഓൾവേസ് മേക്ക് ഓൺലി മാസ് മസാല ഫിലിംസ് ആൻഡ് വി ഹാവ് ഓൾവേസ് അക്സെപ്റ്റഡ് ഇറ്റ്. വി ലൈക്ക് തമിഴ് ഫിലിംസ് വിത്ത് ഇറ്റ്സ് ഫ്ലേവർ, അല്ലേ, വിത്ത് ഇറ്റ്സ് ജെന്യൂനിറ്റി. വി ഹാവ് ഓൾവേസ് വെൽക്കം സച്ച് ഫിലിംസ്. But every once in a while you will have a film like a Subramaniapuram or something that has more soul in it. This was a mix of the two, which I felt would perfectly work. And obviously at the time we were trying to make a good film. Nalliyoru cinema undakkanaanu main oru motive. There is no udesham. We are not thinking whether this is something that Malayali audience will accept or Telugu audience will accept. Anganeyallo oru universal story paraya, adu sathyasandhamayittu paraya എന്നുള്ളത് മാത്രമാണ് ഉദ്ദേശം. സച്ച് മൂവീസ് ഹാവ് ഓൾവേസ് ബീൻ വെൽക്കം ബൈ മലയാളീസ് എസ്പെഷ്യലി. വി ആർ ഹൈലി ക്രിട്ടിക്കൽ അബൌട്ട് ദ ഫിലിംസ് ദാറ്റ് വി വാച്ച്. വി ആർ ഹൈലി ക്രിട്ടിക്കൽ അബൌട്ട് ഹൗ വി അക്സെപ്റ്റ് ആർ ആക്ടേഴ്സ്, ഹൗ മച്ച് വി ഫോൾ ഇൻ ലവ് വിത്ത് ആർ ആർട്ടിസ്റ്റ്, ആൻഡ് ഹൗ മെനി ആർട്ടിസ്റ്റ് ഔട്ട് ഓഫ് ദ വി ടേക്ക് ഹോം ഇൻ ടു അവർ ഹാർട്ട്സ്. അപ്പോൾ ഐ ബിലീവ് ദാറ്റ് എൻ്റെ ഹാർട്ടിൽ അതുപോലെ വൺ സച്ച് ആർട്ടിസ്റ്റ് തന്നെയാണ് മിസ്റ്റർ വിജയ് സേതുപതി. സോ ദെയർഫോർ ഐ എം എ ഹ്യൂജ് ഫാൻ ഓഫ് ഹിസ്, ആൻഡ് വെൻ ഹിസ് ഫിലിം കെയിം there was no way that I was going to let that pass. You know, I just wanted to be a part of it. And I also was told that the script is amazing. So I had Sunil's word in that. So that's how I became a part of this. Yeah, thank you. You just said, sir, Maharaja, I said, our character is a single person. It's a normal, that's a normal person. But there are times when he's a terrible person at Maharaja. നമുക്ക് പ്രെഡിക്ട് ചെയ്യാൻ പറ്റാത്ത ഒരു മനുഷ്യനായിട്ട് ഈവൻ പോലീസ് സ്റ്റേഷൻ സീൻ ആൻഡ് കോളേജ് സീൻ. അപ്പോൾ ശരിക്കും ആ മഹാരാജ എന്ന് പറയുന്ന ആ പേഴ്സൺ ശരിക്കും എന്താണ്? അങ്ങനെ ഒരു ടെറിബിളായിട്ടുള്ള ഒരു മനുഷ്യനാണോ അതോ ഒരു സിമ്പിൾ മനുഷ്യനാണോ? തമിഴിൽ ഒരു പഴമൊഴി ഇരിക്കും, സാധു മരണ്ട കാട് പൊണ്ടാകുന്നു, അந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அது அவன் மாட்டுக்கு
அவன் எதுவும் சாதாரண வாழ்க்கையை அவங்கள்ட்ட பேசாமல் போயிருப்பான். அப்போ அவன் ஒய்ஃபை இறந்துட்டாங்க எல்லாம் இருந்தாருமே இந்த குழந்தையோடு அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் அவளுக்கு போயிருந்தால் பேசாமல் இருப்பான் அவன் வாழ்க்கை. ஆனால் அவன் லைஃப்பில் அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் ஆகுது, அது அவன் அது அவனால் தாங்க முடியல. அதுக்கு அவன் அவன் ஏதோ பண்ணுறான் அவ்வளோதான். மற்றபடி எல்லா சமயமும் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் அது நடந்திருக்கும் நினைக்கிறேன். சம்டைம் நம்மளே யோசிப்போம் நம்மளாக இதை பண்ணோம் அப்படின்னு. அப்படி தானே சம்டைம் சமைக்கு தெரியாது அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது. ஆமாம் சார், எனக்கும் தெரியல சார். மதுர் சார் எயிட்டீன் இதை மும்பையில் இதில் ஃபெஸ்டிவலில் ஸ்கிரீன் பண்ணுறா சொன்னாங்க சார். தெரியும் கேளுங்க சார். அது ஆல்வேஸ் அது ஒரு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சார். கொஞ்சம் பயம் இருக்குதான் சார் செய்யும். அவங்கள யாராவது நம்பும் போது ஒரு பயம் இருக்கும். ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி சார். சார் லாஸ்ட்டாக அந்த ஓகே ஆர் யூ ஓகே பேபி டைலாக் சொல்லுவீங்களா எங்கள் கிட்ட? உங்கள் பேர் விஷ்ணு. விஷ்ணு நீங்கள் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் எவ்ரிபடி ஆர் யூ ஓகே பேபி லவ் யூ. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் செஷன். எல்லாருமே ரொம்ப அழகாக கேள்வி கேட்டீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. தேங்க்ஸ் இல்லை. நாங்கள் இதெல்லாம் வழியாக தாண்டி மம்தா வந்து சொன்னாங்கல்ல, இங்கே வந்து நீங்கள் படத்தை பார்க்குறதும் நீங்கள் அதை அணுகிற விதமும் வந்து என்னோடய படம் வந்து பன்னியார்பத்தி வந்து கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டில் செலக்ட் ஆகுது. அது வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நான் படம் சான்ஸ் கரெக்ட் அடிக்க ட்ரை பண்ணிருக்கும்போது இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ புரிய சப்டைட்டில் போயிடும். அப்போது ஒரு நாள் நான் டிசைட் பண்ணேன் மலையாளத்தில் நிறைய நல்ல படம் வந்தது அது நமக்கு இன்னொரு சப்டைட்லாம் புரியும்னு சொல்லி நான் கொஞ்சம் மலையாள படம் வாங்க ஸ்ட்ரீம் வீடியோஸ் ஒரு வீடியோஸ் நான் பண்ணி இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன். நான் இது ஸ்ட்ரீம் வீடியோஸ் ஒரு வீடியோ அவங்க மலையாள படமாக கிடைக்கும் அப்படி வாங்கி தொடர்ந்து ஒரு 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 பத்து பதினஞ்சு மலையாள படமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் கல்ச்சர் இருக்குது, மொழியும் புரியும், சப்டைட்டில் பார்க்குவாங்க, ஆக்டர் நல்லா அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி நான் பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் நான் வேற சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ரீ பினராயி விஜயன் சார் ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன் சார். ஒரு சிஎம் வரும்போது எந்த சந்தோம் ஒரு பெரிய பில்டப் எதுவுமே இல்லை, அவர் வாட்டுக்கு வந்தாங்க. நான் மேடையில் இருந்தேன், இன்னசென்ட் சார் இருந்தார் என் பக்கத்தில். அவர் கேட்டால் விஜய்க்கு போனோம் இல்லை அப்படின்னு. ஆமாம் சார், ஃப்ளைட் சார் இருந்தேன். சிஎம் இருக்கிற ஸ்டேஜில் எனக்கு ஃப்ளைட் இருக்குன்னு எனக்கு முக்கியம் கொடுத்து விஜய் நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், உடனே பேச ஆரம்பிச்சிட்டான். ஒரு எந்த விதமான எந்த விதமான ட்ராவம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. நான் அது லைஃப்பில் வந்து நான் எப்படி ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடர் மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைதியாக நடந்தது வந்து எனக்கு வந்து பெரிய ஆச்சரியம். இப்போயே நாங்கள் சினிமாவில் வந்து ஒரு அரசியல்னு ஒரு சீன் எழுதுனா அதுக்கு நாங்கள் எவ்வளோ பில்டப் எடுக்கணும்னு இருக்கு. ஓகே ஓகே, நான் வேறு யாரையும் சொல்ல முடியாது, அதனால் சென்ட்ரலாக சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது நேரடியாக நான் அனுபவப்பட்டது. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட். அந்த இதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். നമ്മുടെ കേരളത്തെ മഹാരാജ റിലീസ് ചെയ്യുന്നത് എ വി മീഡിയ കൺസൾട്ടൻസി ത്രൂ ശ്രീ പ്രിയ കമ്പനീസ് ആണ്. ശ്രീ പ്രിയയുടെ പ്രതിനിധി ഹരിശേട്ടൻ നിങ്ങൾക്ക് തന്നെയും ഒപ്പം കേരളത്തിലെ കളക്ഷനെ കുറിച്ച് അദ്ദേഹത്തിന്റെ സന്തോഷ വാർത്ത രണ്ടു വാക്ക് സംസാരിക്കുന്നതായിരിക്കും അവസാനമായി. എല്ലാവർക്കും നമസ്കാരം. ആദ്യം നന്ദി പറയാനുള്ളത് എനിക്ക് സിനിമ ഇവിടെ വിതരണം ചെയ്യാൻ അവസരം ഉണ്ടായിരിക്കുന്ന എ വി മീഡിയ കൺസൾട്ടൻസ് എന്ന് പറയുന്ന ഒരു കമ്പനിയാണ്, എ വി വെങ്കടേഷ് എന്ന് പറയുന്ന അദ്ദേഹത്തിനാണ്. ഇത്രയും വലിയൊരു ഹിറ്റായി ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഈ സിനിമ എനിക്ക് വിതരണം ചെയ്യാൻ പറ്റിയത് എനിക്ക് വളരെ സന്തോഷമുണ്ട്. കാരണം ഞാൻ അദ്ദേഹത്തിൻ്റെ ഒരു വലിയ ഫാനാണ്. നമ്മൾ 135 സെൻറ്ററുകളിലാണ് കേരളത്തിൽ ആദ്യത്തെ ആഴ്ച റിലീസ് ചെയ്ത ഈ സിനിമ. രണ്ടാമത്തെ ആഴ്ച നാളെ മുതൽ അത് 200 തിയേറ്ററിലോട്ട് മാറുവാണ്, കൂടുവാണ്. എനിക്ക് തോന്നുന്നത് ദിനപ്രതി കളക്ഷൻ കൂടിക്കൂടിയാണത് വരുന്നത്. മൂന്നാമത്തെ ആഴ്ച ചിലപ്പോൾ 250 തിയേറ്ററിലോട്ട് എത്തിയേക്കാം. നിങ്ങളെല്ലാവരും ഈ സിനിമ വിജയിപ്പിക്കണം, എല്ലാവരും തിയേറ്ററിലോട്ട് കാണണം. ഇത് വളരെ നല്ലൊരു സിനിമയാണ്, വളരെ മനോഹരമായൊരു സിനിമയാണ്. നല്ല ഫാമിലി ഓഡിയൻസ് നിറയെ ഈ സിനിമയ്ക്ക്
കയറിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. എല്ലായിടത്തും തിയേറ്റർ റെസ്പോൺസൊക്കെ വളരെ വളരെ സന്തോഷത്തിലാണ്. അതിൻ്റെ കളക്ഷനും നന്നായി വരുന്നു. ഇനിയൊരു സിനിമ വിതരണം ചെയ്യാൻ പറ്റിയത് എനിക്ക് വളരെ അഭിമാനമുണ്ട്, സന്തോഷമുണ്ട്. Thank you, sir.